வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் மூவிஃபிளிக்ஸ் தமிழ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இப்பா பாதி வந்து டைரக்ஷன் பண்ணிட்டு படத்தை பார்க்குறோம், சிவகுமாரின் சபதம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்பா பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் தான் பிறக்கிறாரு. ஸோ அவங்க தாத்தா வீட்டில் தான் அவர் வளர்றாரு. அப்புறம் ஃபஸ்ட் ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காமெடி சாங்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜனரஞ்சமாக பண்ணிடுறாங்க. செகண்ட் ஹாஃப்ல என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க தாத்தாவோட கனவு வந்து இவர் நிறைவேற்றினார் இல்லையா, ஏன்னா அவங்களாம் வந்து எல்லாருமே நெசவு தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த நெசவு தொழில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போலாம் யாருமே பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதாகும். ஸோ அந்த நேரத்தில் வந்து இவர் வந்து அந்த ஒரு சபதம் எடுத்து அந்த தொழிலை வந்து டெவலப் பண்ணாரா இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்க் ஸ்டார் ராகுல் வந்து புதுசாக பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் கதிர்னு சொல்லிட்டு ஒருத்தர் நல்லா பண்ணியிருக்காரு, காமெடியெலாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இது வந்து ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ் தான், அதனால வந்து அதில் நல்லாவே பண்ணியிருக்காரு, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு படம் தான், நல்லா பண்ணியிருக்காரு. மற்றபடி நம்ம அந்த மியூசியம் ஒர்க்கு அந்த படத்தில் பார்த்த ஒரு டெம்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி ஹிப்ஹாப் வந்து எடுத்தது அந்த சாங்ஸு மற்ற விசுவல்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் மட்டும் என்ன பிரச்சனைனா கொஞ்சம் ஏதோ பட்ஜெட்லேயே பண்ண மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது. மற்றபடி ஹிப்ஹாப் சாங்ஸு இல்லை அதோடய விசுவல்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது, வழக்கம் போல் வந்து எல்லா படத்துலையும் வர ஹீரோயின் மாதிரி தான் வர்றாங்க. மற்றபடி இதில் கேமரா ஒர்க் நல்லா பண்ணியிருக்காங்க, எடிட்டிங் நல்லாயிருக்கு. மற்றபடி ஆதியோட நடிப்பு நல்லாயிருக்கு, அப்புறம் சப்போர்ட்டிங் கேரக்டர் பண்ண எல்லாரும் கேரக்டரும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ படம் நல்லா தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. தேட்டரில் பார்க்கல ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ இந்த படம் ஒரு நல்ல கமர்ஷியல் பேக்கேஜ் தான், பட் ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதாவது ஒருவேளை நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிட்டு இந்த படம் பார்க்குறவங்களுக்கு இது கரெக்டாக ஃபில்ஃபில் ஆகுமான்னு தெரியல. மற்றபடி இந்த படம் என்னென்னா எல்லா ஒர்க்குமே நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப போனோம்னு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு படம் பார்க்கணும்னு நினச்சேன்னா இந்த படம் கண்டிப்பாக பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த படம் தியேட்டரில் போய் பாருங்கள், இந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கு. நன்றி.